சக்கப்போட் சேனல் நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கம்பல ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க. ஆயிரம் ரெசிபி கம்பல டேஸ்டியா செஞ்சாலும் கம்பங்கூழ் கேக்குள்ள எந்த ஒரு ரெசிபியுமே வர முடியாது. இருந்தாலும் நாங்கள் பழைய சோறு கம்பங்கூழ்லாம் குடிக்க மாட்டோம், பிரியாணி பீஸா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றவங்களையும் கம்பஞ்சோறு சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேஸ்டியான ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இந்த ரெசிபிக்குன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு நல்லா 1 hour கிட்ட நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சு கம்ப்ளீட்டா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கல்லெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல மாத்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், நீங்கள் பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வாசனைக்கு புதினா இலை, 1 cup அளவுக்கு தேங்காய் பால், 1 cup தண்ணி சேர்த்துக்கலாம். 1 cup கம்புக்கு 2 cup தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 cup தேங்காய் பால், 1 cup தண்ணி சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ கம்பு நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன், 4 teaspoons அளவுக்கு. நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போலையே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் முந்திரியும் சேர்த்துருக்கேன், ஒரு 10 முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் 1 cup அளவுக்கு நல்லா நீள நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 spoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்லையா புதினாவும் தக்காளியும் சேர்த்து பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே 1 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 cup அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம கம்பில் வந்து உப்பு சேர்க்கலை, ஸோ அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லா கம்பு வெந்திருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கம்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். அப்படியே மண் சட்டிலேயே வச்சு நம்ம சூப்பராக ஒரு தம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு மேலே வந்து ஒரு வாழையில் வைக்க போகிறேன். அந்த வாழையில் வைக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வாழையில் இல்லை அப்படின்னா கூட நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக வைக்கிறேன். இப்போ மேலே வந்து நல்ல ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான், அதிகமாக வேண்டாம். மண் பண்ணங்கிறனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துட்டோம். நல்லா நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கம்பு பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கம்பு பிடிக்காதவங்க கூட, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சக்க பிடிச்ச எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.